Hi friends, welcome to Fish Aquarium. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பார்த்தோம்னா கோல்டன் அக்வாரியம் பீனா ஃபிஷ் ஃபார்ம் அங்கே தான் இருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இந்த கோல்டன் அக்வாரியம் தெரியாமல் இருக்காது. ஸோ நிறைய அக்வாரியம் ஃபிஷ்ஷஸ் ஹாபியஸ்ட் எல்லாமே வந்து இந்த அக்வாரியம் ஷாப்பில் ஃபிஷ்ஷஸ் வந்து வாங்காமே இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ இந்த அக்வாரியம் ஷாப்பை தான் இப்போ நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது, என்னென்ன ஆக்சரிஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் வந்து ஒரு 1 இயர் பிஃபோர் போட்டிருப்போம். ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ஃபிஷஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு சைடுமே டேங்க் செட்டப் ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த டேங்க்கில் வந்து ஆஸ்கர் இருக்குது, தின் ஃபைல் இருக்குது, டைகர் பார்ப் இருக்குது, அரவணாஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ தின் ஃபைல் வந்து நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. டேங்க் செட்டப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 டேங்க் சைஸ் வந்து பெரிய டேங்க் வச்சுருக்காங்க. பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து சம் ஃபில்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்கருமே வந்து நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ ஆஸ்கர் பார்த்தோம் அப்படின்னா 250 ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான். இங்கே இருக்கிற டேங்க்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சில்வர் ஷார்க் வந்து வச்சுருக்காங்க. சில்வர் ஷார்க்கு, அரவணா, ஃப்ளவரான் எல்லாமே வந்து தனியாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் அங்கேயும் ஆஸ்கர் வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் வச்சுருக்காங்க, தின் ஃபைல் வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒன்றா வந்து பார்க்கலாம். ஸோ பிரானா வெரைட்டிஸ் ஒரு சிலதை வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா சிக்லெட் வெரைட்டிஸுமே வந்து தனியாக ஒரு டேங்க் செட்டப்பில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா டைகர் பார்பு வந்து நிறையா இருக்குது, டெட்ராஸ் இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைடில் பார்த்தாலும் அதே மாதிரி பேரட் ஃபிஷ் வந்து 2 வெரைட்டியில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கீழே வந்து தின் ஃபைல் இருக்குது, அதே மாதிரி வந்து டெட்ராஸ் வந்து தனியாக இருக்குது. சிக்லெட் வெரைட்டிஸ்க்கும் தனியாக ஒரு டேங்க் செட்டப் பண்ணி அந்த டேங்க்கில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆஃப்ரிக்கன் டீ சிக்லெட் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்லா பெரிய சைஸாக தான் இருக்குது. எல்லா டேங்க்லேயுமே வந்து ஒரு நம்பர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த நம்பரில் இருக்கிற ஃபிஷ்ஷஸை வந்து நம்ம பார்த்துட்டு என்ன ஃபிஷ்ஷஸ் வேணுமோ அந்த நம்பரை சொன்னோம் அப்படின்னா அந்த நம்பரில் அவங்க வந்து ஃபிஷ்ஷஸை வந்து பிடிச்சி கொடுத்துருவாங்க. ஸோ ப்ரைஸுமே வந்து அங்கேயே வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ பேர் இவ்வளோ, அதாவது சிங்கிள் இவ்வளோ அப்படின்ற மாதிரி வந்து ப்ரைஸுமே ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப் வெரைட்டி எல்லாமே இருக்குது. இதுக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பான் செட்டப்பு மாதிரி கிளாஸ்லேயே வந்து ஒரு பான் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து கொய் ஃபிஷஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த கொய் ஃபிஷஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பானில் வந்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். வந்து ஒரு பான் செட்டப் மாதிரி அதாவது கிளாஸில் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கிளாஸில் வந்து ஃபுல்லாக வந்து கொய் வெரைட்டிஸை வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த டேங்க்குக்கு சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொய் ஃபிஷோட பான் செட்டப் மாதிரி இருக்குது. ஸோ சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் டேங்க் செட்டப்பு, அதாவது ஃபைபர் டேங்க் ஆகட்டும், இல்லைனா வந்து கிளாஸ் டேங்க்கு, அதோட டாப் கவரு, இம்போர்ட்டட் டேங்க்ஸு, இது எல்லாமே வந்து சென்டரில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ சின்ன சைஸ்லேருந்து பெரிய டேங்க் செட்டப் வரைக்கும் வந்து அதோட ஆக்சரீஸோட அப்படியே செட்டோடையும் வந்து இவங்க கொடுக்குறாங்க. அதாவது டாப் கவரு, உள்ள வர ஸ்டோன்ஸு, ஃபில்டரு, இது எல்லாமே செட்டோடு வேணும்னாலுமே வந்து நீங்கள் அப்படியே வந்து வாங்கிக்கலாம். ஸோ உட்டனில் கூட வந்து டாப் கவர் இருக்குது. ஸோ அதையுமே வந்து இவங்க வந்து பண்ணித்தராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பண்ணியும் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெடிமேடாக வந்து நீங்கள் வந்து அப்படியே வாங்கிக்கலாம் டாப் கவர்ஸ் மட்டும். ஸோ அதை பொறுத்தளவு எல்லா ஆக்சரீஸுமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃபிஷ் ஃபுட் ஆகட்டும், ஸோ லைவ் பிளான்ஸ் ஆகட்டும், இல்லை ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் ஆகட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஸ்டோனு, லைட்டு, உள்ள ரஃப் டூட் எல்லாமே வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பீட்டாஸ். ஸோ பீட்டாஸ் வந்து இந்த டைமில் வந்து கொஞ்சம் கம்மியான வெரைட்டி தான் இருக்குது. ஸோ ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அது ஃபுல்லாகவே வந்து நிறையா ஒயிட் பீட்டாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ளக்கார்ட் வெரைட்டி வந்து தனியாக வச்சுருக்காங்க. ப்ளக்கார்ட் பீட்டாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பீட்டாஸ் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும். இந்த ஒரே இடத்துல தான் அவங்க வந்து பீட்டாஸ் வந்து எப்போவுமே வச்சுருக்காங்க. பீட்டாஸை வந்து மாற்றவே இல்லை அவங்க. ஸோ பீட்டாஸுமே நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது நான் சொன்ன மாதிரி இந்த சைடில் வந்து ஃப்ளவரான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பெரிய சைஸ் ஃப்ளவரானை வந்து இவங்க இந்த டேங்க்கில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளவரான்ஸ் எல்லாம் வர வர வந்து எல்லாருமே ஃப்ளவரான்ஸை தான் அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ நான் பார்க்குற டைம்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3-4 ஃப்ளவரான் வந்து சேல் பண்ணிட்டாங்க. இந்த பீட்டா டேங்க் பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து கௌராமி எல்லாம் வச்சுருக்காங்க. கௌராமி ஃபிஷஸ் எல்லாமே ஃபுல்லாக அந்த டேங்க்கில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஜெயின் கௌராமி எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பீட்டாஸ் வந்து இங்கே மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் நான் சொன்ன மாதிரி வந்து ஃப்ளவரான்ஸ் இருக்குது, அரவணா இருக்குது. ஸோ தின் ஃபைல், டைகர் பார்பு, சில்வர் ஷார்க்கு,
ரெயின்போ ஷார்க்கு இது எல்லாமே வந்து கிளப் பண்ணி ஒரு இடத்துல விட்டுருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ இந்த டேங்க் நம்பரை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த டேங்க்லேருந்து நமக்கு வந்து ஃபிஷ்ஷஸை வந்து பிடிச்சி கொடுத்துருவாங்க. ஃப்ளவரான் பெரிய சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 இல்லை 3 வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆஸ்கரும் 2-3 வெரைட்டிஸ் இருக்குது, அல்பினோ ஆஸ்கர் இருக்குது, ரெண்டுமே. பெரிய சைஸ் வந்து ஒரு இடத்துல இருக்குது, சின்ன நார்மல் சைஸ் வந்து ஒரு இடத்துல இருக்குது. ஸோ டேங்க்கை வந்து 2-3 டேங்காக வந்து ஸ்பிட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சைஸும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ லைஃப் பிளான்ஸ் எல்லாமே தனியாக ஒரு பெரிய டேங்க்கில் வந்து எப்போவுமே இந்த டேங்க்கில் தான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதே இடத்துல வந்து லைஃப் பிளான்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த லைஃப் பிளான்ஸ்க்கு அந்த பக்கம் எல்லாம் வந்து திரும்ப கிளாஸ் டேங்க் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து கப்பீஸ், கோல்டு ஃபிஷ், இந்த மாதிரி மற்ற வெரைட்டியான ஃபிஷஸ் எல்லாமே நம்ம போய் பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அங்கே தான் ஜீப்ராஸ் இருக்குது, ஸோ க்ளோ ஃபிஷ்ஷு, இது எல்லாமே வந்து அங்கே வச்சுருக்காங்க. கோல்டு ஃபிஷ் வெரைட்டிஸு, ரெட் கேப் கோல்டு ஃபிஷ்ஷு, ஒராண்டா கோல்டு ஃபிஷ்ஷு, ஸோ என்னென்ன டைப் கோல்டு ஃபிஷ் இருக்கோ எல்லா கோல்டு ஃபிஷ்ஷுமே வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ லைவ் பிளான்ஸ் ஆகட்டும், லைவ் பிளான்ஸ்லேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் லைவ் பிளான்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஜாவா ஃபின்னு, ஸோ ஃபாக்ஸ் டெயிலு, கபம்பா, அந்த மாதிரி லோ லைட்டிங் பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற பிளான்ஸ் எல்லாமே நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பாட்டில் தான் வந்து கொடுக்குறாங்க. அந்த பாட்டோட வந்து 50 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா 100 ருபீஸோடதும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 100 ருபீஸ் இல்லை 50 ருபீஸ் இல்லை ஒரு 200 ருபீஸ்க்குமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குகிற பிளான்ஸை பொறுத்து வந்து ப்ரைஸ் வந்து சூட்டபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அக்வாரியம் ஷாப்பை வந்து விசிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னும் நீங்கள் இந்த அக்வாரியம் ஷாப்பை வந்து விசிட் பண்ணுறது நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு அக்வாரியம் ஃபிஷஸ் வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில், அக்வாரியம் ஃபிஷஸ் மட்டும் இல்லாமல் அதோட ஆக்சரிஸ் எல்லாமே வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சின்ன சின்ன டேங்க் செட்டப் இருக்குது. இதில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா க்ளோ ஃபிஷ் வந்து ரெட் க்ளோ ஃபிஷ் இருக்குது, ஸோ ஜீப்ராஸ் இருக்குது, டெட்ராஸ் இருக்குது, ஸோ கப்பீஸ், கோல்டு ஃபிஷ் வெரைட்டிஸ்லாம் 2-3, கிளி ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸான ஃபிஷ்ஷஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டே பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு 4 ஃபிஷ் வேணும் அப்படின்னாலும் 5 ஃபிஷ் வேணும்னாலும் பேராவோ இல்லை டசனாவோ வந்து பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து டேங்கில் 2 ஃபிஷ்ஷு, 1 ஃபிஷ்ஷு அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பேரா அந்த பேக் ஆஃப் 60 இல்லை பேக் ஆஃப் 100 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 6 பேர் 100 ருபீஸ் அந்த மாதிரி வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அதையும் வந்து பேக் பண்ணி ஃபஸ்ட்டே வச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா உடனே இமீடியட்டாக வந்து வெயிட் பண்ண தேவை இருக்காது, உடனே இமீடியட்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பேக்கை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஃப்ளவரான் ஆகட்டும், ஸோ ஜீப்ராஸு, அதிகமாக போகக்கூடிய ஃபிஷஸ் எல்லாமே வந்து பேக் ஆஃப் ஃபுல்லாக வந்து பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ டசன் வைஸாவோ இல்லை வந்து பேர் வைஸாவோ வந்து பேக் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ ஒரு 100 ருபீஸ்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 5 பேர்ஸோ இல்லை 10 பேர்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது நீங்கள் போனோன்னா சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த டேங்க்குக்கு பேக் சைடில் வந்து ஃபுல்லாக நிறைய டேங்க் செட்டப் இருக்குது. ஸோ அதுலேயும் கொஞ்சம் ரேர் வெரைட்டிஸான ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ கோல்டு ஃபிஷ்ஷு, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு க்ளோ ஃபிஷ் வெரைட்டி. ஸோ க்ளோ ஃபிஷ்லேயுமே வந்து ஒரு 3 டைப் வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க, ஜீப்ரா டைப்லேயும் டெட்ரா டைப்பில் அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ வாட்டர் சேஞ்சிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணுற டைமில் தான் வந்து நம்ம போயிருக்கோம். ஸோ அதனால் ஒரு ஒரு டேங்க்லேயுமே வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா டேங்க்குக்கு ஏதாவது ஒரு ரோக்கு கீழே பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா சம் ஃபில்ட்ரேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சம் ஃபில்ட்ரேஷனில் தான் வந்து எல்லா ஃபில்ட்ரேஷனும் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த சம் ஃபில்ட்ரேஷனை மட்டும் க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னா வாட்டர் சேஞ்ச் மட்டும்தான் வந்து இவங்க பண்ணுறாங்க. இந்த கோல்டன் அக்வாரியம் பீனா ஃபிஷ் ஃபார்ம் வந்து ஆன்லைன்லேயுமே வந்து சேலிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயுமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரீட்டைல் ப்ரைஸ்லேயோ இல்லை ஹோல்சேல் ப்ரைஸ்லேயோ வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டேங்க் செட்டப்லேருந்து எல்லாமே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இம்போர்ட்டட் டேங்க்ஸ் ஆகட்டும், ஸோ டேங்க்குக்கு பின்னாடி ஓட்டக்கூடிய அந்த ஸ்டிக்கர் ஆகட்டும், ஸோ உள்ளே வர இன்டர்னல் டெக்கரேஷன், அது இல்லாமல் ஸ்டோன்ஸ் வந்து நிறைய கலர்ஸான ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ட்ரஃப்டூட்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னாலுமே வந்து இருக்குது. ஸோ அது இல்லாமல் ராக்ஸு, லாவா ராக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னாலுமே வந்து இங்கே இருக்குது. ஸோ அது இல்லாமல் டாப் கவர்ஸு, லைட்டு, ஏர் பம்ப் வெரைட்டியில் உங்களுக்கு
இன்டர்னல் ஃபில்டர், இன்டர்னல் ஸ்பாஞ்ச் ஃபில்டரு, ஏர்ஸ்டோனு, அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பீட்டாஸ்க்காகட்டும், ஃப்ளவரானுக்காகட்டும், கோல்ட் ஃபிஷ்க்காகட்டும், இந்த மாதிரி எல்லாத்துக்கான ஃபிஷ் ஃபுட் வெரைட்டிஸுமே வந்து இந்த ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டேங்க் பார்த்தோம் அப்படின்னா ஃபைபர் டேங்க்குமே வந்து சின்ன சின்ன டேங்க் செட்டப், அப்படியே டேங்க்கு வந்து ஃபுல் செட்டப் உடைய டேங்க்கு, அதோட சரிஸோடைய வந்து உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1000 ருபீஸ்க்கு அந்த மாதிரிலாம் சின்ன டேங்க் செட்டப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஃபார்மை வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபார்மை விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டதாக அப்படின்னு சொல்லி, ஸோ அவங்களுக்காக தான் திரும்ப இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.